இரண்டு அரசர்கள் 25 அதிகாரம். எருசலேமின் வீழ்ச்சி. செதேக்கியாவினது ஆட்சியின் 9 10 மாதம் 10 நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11 ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது. அவ்வாண்டு 4 மாதம் 9 நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரம்பாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தையரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தைய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிக்கோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து ரிப்லாவிலிருந்து பாபிலோனி மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனி மன்னன் செதுக்கியாவின் இரு புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விளங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். திருக்கோவிலின் அழிவு. பாபிலோனி மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19 ஆண்டு 5 மாதம் 7 நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பள தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டர் நிலத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பசிக்கினான். மெய்காப்பளர் தலைவனுடன் இருந்த கல்தையின் படையினர் எருசலேமை சுற்றிலிருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பள தலைவன் நெபுசரதான் நகரில் எரிஞ்சிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னிடம் சன்னடைந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். மெய்காப்பளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவர் நிலத்திலிருந்த வெங்கல தூண்களையும் தள்ளு வண்டிகளையும் வெங்கல கடலையும் கல்தையர் தூள் தூளாக்கி வெங்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அல்லுகருவிகள், அணைப்பான்கள், தூப கலசங்கள், திருப்பணிக்கு பயன்பட்ட வெங்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். மேலும் வெள்ளியாலான இரும்பு சட்டிகளையும் பலி கிண்ணங்களையும் மெய்காப்பளர் தலைவன் எடுத்து சென்றான். சாலமோன் ஆண்டு நிலத்திற்கென்று செய்திருந்த இரு தூண்கள், வெங்கலக்கடல், தள்ளு வண்டிகள் ஆகிய இவற்றின் வெங்கலம் நிறுத்துமாளாது. முதல் தூண் உயரம் 18 முழம். அதன் உச்சியில் 3 முழ உயரமுள்ள வெண்கல பொதிகை ஒன்றிருந்தது. பொதிகை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளப்பழ வடிவங்களும் வெங்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இரண்டாம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடு கொண்டிருந்தது. யூதா மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படல். தலைமை குரு செராயாவையும் துணை குரு செப்பனியாவையும் காவலர் மூவரையும் மெய்காப்பள தலைவன் சிறைப்பிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரிலிருந்த அரசவையருள் 5 படைத்தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்கள் 60 பேரையும் அவன் நகரின்று கடத்தினான். மெய்காப்பட தலைவன் நெபுசரதான் அவர்களை பிடித்து ரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னிடம் கொண்டு சென்றான். பாபிலோனிய மன்னன் ஆமாத் நாட்டில் ரிப்லாவில் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள். யூதாவின் ஆளுநன் கெதலியா. மேலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் சிறைபிடிக்காது யூதா நாட்டில் விட்டு வைத்திருந்த மக்களுக்கு கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான். இவன் சாபானின் மகன் அயிகாமின் புதல்வன். பாபிலோனிய மன்னன் கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியை படைத்தலைவர்களும் அவர்களோடு இருந்த வீரர்களும் கேள்விப்பட்டனர். எனவே நெத்தினியா மகன் இஸ்மவேல், காரையாக மகன் யோகனான், நேற்றுபாவை சார்ந்த தன்குமத்து மகன் செராயா, மாக்காவை சார்ந்த யாசனியா ஆகியோர் தம் ஆள்களுடன் மிஸ்வாவிலிருந்து கெதலியாவிடம் வந்தனர். கெதலியா அவர்களையும் அவர்களின் ஆள்களையும் நோக்கி, கல்தைய அலுவலர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே பாபிலோன மன்னுக்கு பணிவிடை செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டு கூறினான். 7 மாதத்தில் அரச குலத்தை சார்ந்த எலிசாமின் புதல்வனான நெத்தனியா மகன் இஸ்மயில் 10 ஆள்களுடன் வந்து கெதலியாவையும் அவனுடன் மிஸ்வாவிலிருந்த யூதரையும் கல்தையரையும் தாக்கிக் கொன்றான். அப்பொழுது மக்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்தையர்களுக்கு அஞ்சி தங்கள் படைத்தலைவர்களோடு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள். யோயாக்கின் விடுதலை. யூத அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் 37 ஆண்டு 12 மாதம் 27 நாள் அன்று, அதாவது
பாபிலோனிய மன்னன் எபில் முரதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில் யூத அரசன் யோயாக்கினை தலைநிமிர செய்து சிறை நின்று விடுவித்தான். அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனின் தன்னுடைய அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கின் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தான். அவன் தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் மன்னனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது.